ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினிதாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்துட்டு என்னோடய தேர்ஸ்டே வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்போவுமே நான் வந்துட்டு தேர்ஸ்டேக்கு சாய்பாபா பூஜை தானே பண்ணியிருப்பேன், உங்களுக்கு நிறைய வ்ளாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் சாய்பாபாக்குன்னு தனியாக பூஜை நடத்துறது எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு குபேர பூஜை வந்துட்டு குபேர லக்ஷ்மி பூஜை செஞ்சுருந்தேன் வீட்டில். ரொம்ப சிம்பிளாக எனக்கு தெரிஞ்சதுக்குள்ள இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறேன். ஸோ காலைல எழுந்ததும் ஃபஸ்ட் நான் வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். எப்பவும் சொல்கிறது தான், எழுந்தோடனே ஃபஸ்ட்டு குளிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கும், அந்த சோம்பல் இல்லாமல் இருக்கும். நல்லா சில் வாட்டரில் குளியுங்க, சுடுதண்ணெல்லாம் குளித்தா இன்னும் தூக்கம் தான் வரும். நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ சுவாமிக்கு வந்துட்டு நான் மெக்ரோனி பாயசம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாயசம் அப்படியே சைட் பை சைட் செஞ்சுட்டே பார்த்திங்கன்னா நேற்று பூஜை பொருட்கள்லாம் கொஞ்சம் தேய்ச்சி வச்சுருந்தேன், அதுக்கெல்லாம் இப்போ குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த தீபமும் தேய்ச்சி காய வச்சுருந்தேன். ஸோ அதுக்கும் எண்ணெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு பூவெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணி இப்போ நான் 5 மணிக்குள்ளே இந்த விளக்கு மட்டும் இப்போ ஏற்றிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம குபேரலட்சுமி பூஜைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம அப்படியே ஒன் பை ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதே பார்த்திங்கன்னா மெக்ருணி பாயசம் நான் கடகுன்னு செஞ்சுட்டேன். ஒன்றும் இல்லை, பாலை காய்ச்சிட்டு மெக்ருணி தண்ணி வேக வச்சுட்டு கொஞ்சம் மெக்ருணி மட்டும் கொஞ்சம் நசுக்கிட்டு நெய்யில் முந்திரி திராட்சை இலக்காய் இதெல்லாம் வறுத்துட்டு அப்படியே கொட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் சிம்பிளான பாயசம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அந்த தீபம் ஏற்றிடலாம், பிரம்ம தீபம். தீபம்லாம் ஏற்றிட்டு இப்போ நான் வந்துட்டு வாசக்காலுக்கு குங்கும மஞ்சள் தான் விற்கிறேன். நம்ம எப்போவுமே பூஜை ரூமை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வாசக்காலையுமே நல்லா பார்த்துக்கணும். அதாவது நல்ல வாசலுமே எப்போ நம்ம சுவாமி கும்பிட்டாலுமே அங்கே வந்துட்டு குங்கும மஞ்சள் இருந்தே ஆகணும். பூவெல்லாம் போட்டு நல்லா அழகாக மங்களகரமாக வைங்க. ஏன்னா வாசக்காலில் வந்துட்டு லக்ஷ்மி தேவியும் நம்ம வீட்டோட குலதெய்வம், அங்கே தான் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ப்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த இதுவை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பூஜைலாம் பண்ணுறீங்க அப்படின்னா வாசக்காலையும் நல்லா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நான் வாசலுக்கு கோலம் தான் போட்டுட்ருக்கேன், மாக்கோலம். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்து படிக்கோலம் மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி குபேர பூஜைக்கும் குபேர லக்ஷ்மி பூஜைக்கும் வேறு ஒரு மாதிரி கோலம் போடுவாங்க, அது வந்துட்டு இங்கே வாசலில் போடக்கூடாது, பூஜை ரூம் முன்னாடி போடுவாங்க. இப்போ நான் அதெல்லாம் பண்ண போகிறதில்ல, எந்திரம்லாம் வைப்பாங்க அதெல்லாம் நான் பண்ண போகிறதில்ல. சும்மா சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் வந்துட்டு செய்ய போகிறேன். நான் ரொம்ப நாளாக இந்த பூஜை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு சரியாக அந்த நாள் அமையல, கொஞ்சம் ஹரிபரியாக பண்ணுற மாதிரி தான் இருக்குமா, அதனால் கொஞ்சம் வேண்டாம், கொஞ்சம் பண்ணாலும் நல்லா நிம்மதியாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பண்ணணும்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சி தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கரெக்டாக அமைஞ்சுது. இது ஒரு ரீசனாக இருந்தாலும் எனக்கு வந்துட்டு சுவாமி படங்கள், அதாவது குபேர லக்ஷ்மி இருக்கிற மாதிரி லக்ஷ்மிக்கிட்டேருந்து காசு கையில் காசு கொட்டுற மாதிரி படம் வேணும்னு சொல்லிட்டு தேடி 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 அலைஞ்சி அலைஞ்சி வாங்கினது. ஸோ அது வாங்குறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படம் நான் வந்துட்டு டி நகரில் தான் வாங்கினேன், சரவணா பாத்திர கடை அங்கே தான் வாங்கியிருந்தேன். ஸோ நல்லா இருந்தது, அந்த ஃப்ரேமு, அந்த முகம் நல்லா சிரிக்கிற மாதிரி சுவாமியெலாம் அழகாக லட்சணமாக அழகாக இருந்தது, அதனால் நான் அங்கே தான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி குபேர லக்ஷ்மி விளக்கு, அதாவது குபேர விளக்குன்னு வாங்க பார்த்திங்கன்னா அதுவுமே ரெண்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு ப்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன், ப்ளாக் பார்க்கறதுங்க பாருங்கள். ஸோ திருப்தி எல்லாமே அமைஞ்சுது. இன்றைக்கி பூஜையும் நான் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சொன்னலையே நான் பாயசத்துக்கு இந்த தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நெய்யில் முந்திரி திராட்சைலாம் வறுத்து கொட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா படம், குபேரலட்சுமி படத்துக்கு பூவெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். படத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பவுலில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய காயின்ஸ் குவிச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி கற்கண்டு, இது வந்துட்டு குபேரருக்கு பிடிச்ச ஒரு பிரசாதம்னே சொல்லலாம். ஸோ கற்கண்டுமே நான் கொட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வைக்கணும். கண்டிப்பாக சுவாமிக்கு சுவாமி அறையில் டெய்லி பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி நம்ம வைக்கணும், அது மாற்றிட்டே இருக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த பூஜை சாமான் போது பிடிச்சி வைப்பாங்க, அதோட அது நெக்ஸ்ட் வீக் தான் மாற்றுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. டெய்லி பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும். ஸோ அது வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, குபேர விளக்கு, அதுலேயுமே எண்ணெய்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் சைடில். இப்போ எல்லா சுவாமிக்கும் பூவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு விளக்கேற்றிடலாம். ஸோ நம்ம பூஜை ரூமில் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி இங்கே நிலவாசலுக்கு விளக்கேற்றி நம்ம ஊதுவத்தி காமிச்சிடலாம். நான் வந்துட்டு இங்கே வாசலில் ரெண்டு விளக்கு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பூவெல்லாம் போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஊதுவத்தியை நம்ம ரெண்டு நிலவாசலையும் காமிச்சிட்டு அங்கேயே அதை வச்சிடலாம். சில பேர் வந்துட்டு இந்த அக்ஷயம் ரைஸ் அதையுமே போடுவாங்க, மஞ்சள் கலந்த அரிசி, அதுவுமே ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக நம்ம நிலவாசல் பூஜை பண்ணும்போது அதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்துட்டு நான் சும்மா விளக்கு மட்டும் ஏற்றி ஊதுவத்தி மட்டும் காமிச்சிக்கிறேன். இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உள்ளே போயிட்டு குபேரருக்கு நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு பூஜை ரூமில் நான் விளக்கு ஏற்றிட்டேன், நான் ரெண்டு குபேர விளக்கு மட்டும் ஏற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த தீபம் ஆல்ரெடி ஏற்றியாச்சு. காமாட்சி அம்மன் விளக்குலாம் ஏற்றலை, அது ஈவினிங் நைட் வந்துட்டு பாபாவுக்கு நான் பூஜை பண்ணும்போது அதை ஏற்றி விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஊதுவத்தி காமிச்சிட்டு இப்போ நம்ம அந்த 108 மாதிரிலாம் சொல்லி பூஜை பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சகவி விளக்கு இது ஏற்றிக்கலாம். இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், பசுவோட பால், தயிர், கோமியம், நெய், சாணம் இது அஞ்சுதலையுமே செய்யப்பட்ட ஒரு விளக்கு தான் இது. இது ஏற்றுறதுனால நம்ம ஒரு யாகம் செஞ்ச பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் எதுவுமே ஏற்றிட்டு வீடு ஃபுல்லாக இந்த விளக்கு இந்த தீபத்தை காமிச்சிட்டு அப்படியே இதை வந்துட்டு ஹாலில் வச்சுட்டு போகிறேன். இந்த தீபம் வந்துட்டு அதுவே எரிஞ்சு நமக்கு அந்த புகழாம் நிறைய வெளியில் வரும். அந்த மாதிரி வரும்போது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே வெளியில் போயிட்டு ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி மட்டும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுதான் இந்த தீபத்தோட ஸ்பெஷலு. நான் இந்த வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜையை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம குபரலட்சுமி பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் உதிரி பூக்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை வச்சு தான் நான் வந்துட்டு பூஜை பண்ண போகிறேன். அப்படியே கொஞ்சமாக பூ எடுத்து போற்றி 108 போற்றி சொல்லி சொல்லி நான் பூவை போட போகிறேன். சில பேர் வந்துட்டு 108 காயின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஃப்யூச்சரில் வாங்கி அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். பட் இப்போ ஸ்டார்டிங் பேசிக்கிட்டதுனால நான் வந்துட்டு பூவாலேயே பூஜை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு 108 போற்றிலாம் தெரியாதுன்றதுனால நான் யூடியூப்பில் தான் போட்டு ஓட விட்டு அப்படியே கூட கூட நான் சொல்லி அந்த போற்றி மட்டும் அப்படியே சொல்லி நான் பண்ண போகிறேன். ஸோ பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.